प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। एक और बार हम आपके बीच में आके बाइबल अध्ययन करने के लिए प्रभु ने मुझे सहायता किया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு முறையாக உங்களுடைய சமூகத்தில் வந்து வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி। जैसे मैंने कल कहा था कि आज से लेकर एक हफ्ता या आठ दिन तक हम एक खास विषय के ऊपर अध्ययन करने के लिए अपने को सौंपे हैं। நேற்று தினத்திலே நான் சொன்னது போல ஒரு வாரமாக எட்டு நாட்களாக ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். क्योंकि ये बात हर एक विश्वासियों के जीवन में परमेश्वर के लोगों के जीवन में सफाई से दिखाई पड़ने का आवश्यकता है। ஏனென்றால் இந்த காரியம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளும் தெளிவாக காணப்பட வேண்டிய ஒரு காலம் உண்டு। मैंने कहा था, मैं अंग्रेजी में कह देता हूं ताकि ये मन में अच्छा से बैठ सके, फिर मैं हिंदी में कहने के लिए कोशिश करूंगा। நான் சொல்லிிருந்தேன், நான் முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லிவிடுகிறேன், அதற்கு பின்பு நான் ஹிந்தியில் சொல்வேன், அதற்கு பின்பு புரிந்துகொள்வதற்கு வசதியாக இருக்கும். worldliness versus godliness अर्थात ये संसार से प्रेम रखने की, ये संसारिकता में मन लगाने की बातों के और परमेश्वर की बातों पर मन लगाने की बातों के बीच में की फर्क को हम देखने के लिए कोशिश करेंगे। அதாவது உலகத்துக்கு எடுத்த காரியம் தேவனுக்கு எடுத்த காரியம், உலக சிநேகம் என்று சொல்லலாம், ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லலாம், இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். क्योंकि बाइबल साफ बतलाती है कि ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது। पहले उस वचन को पढ़ेंगे, முதலாவது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம், யாக்கோப் கி பத்ரி 4 அத்தியாய கா 4 பத், जिसको हम अच्छी तरह से जानते हैं उसको पढ़ने के लिए कोशिश करेंगे। யாக்கோபு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4 வசனம், நாம் இதை நன்றாய் அறிந்திருக்கிறோம், அதை நாம் வாசிக்கலாம். யாக்கோப் கி பத்ரி उसका 4 அத்தியாய और उसका 4 पद को हम देखेंगे। याकूब எழுதின நிருபம் 4 அதிகாரம் 4 வசனத்தை நாம் பார்க்கலாம். हे व्यभिचारिणियों, हे व्यभिचारिणियों, क्या तुम नहीं जानती, क्या तुम नहीं जानते कि संसार से मित्रता करनी, संसार से मित्रता करनी परमेश्वर से बैर रखना है, परमेश्वर से बैर रखना है। अतः अर्थात जो कोई संसार का मित्र होना चाहता है, जो कोई संसार का मित्र होना चाहता है, वह अपने आप को परमेश्वर का बैरी मनाता है, परमेश्वर का भैरी बनाता है। விபசாரரே விபசாரிகளே உலக स्नेहம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம், ஆகையால் உலகத்துக்கு स्नेहதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். एक बहुत बड़ा भारी शब्दों को याकूब जो प्रभु यीशु मसीह का भाई है और आदि कलीसिया का उस संगठन का चेयरमैन के रूप में रह चुके हैं वे इस्तेमाल करते हैं। इंगे பயங்கரமான கடினமான வார்த்தைகளை யாக்கோபு என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாய் இருக்கிற அவன், ஆதி சபைகளுடைய ஐக்கியத்தினுடைய சேர்மனாக இருந்த அவன் இங்கு எழுதுகிறான். பிரபுக்கு நாமக்கு ஸ்துதி பிரசன்ஸா ஹோவே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक साधारण आदमी ऐसा जैसा मन में आता वैसा नहीं लिखा है। ஒரு சாதாரண மனிதன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படி அவன் அங்கு எழுதவில்லை. பவித்ர ஆத்மா से பிரேரணா பாக்க परमेश्वर के लोगों के लिए इस वचन को लिखता है। பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவனாய் தேவ ஜனங்களுக்காக இதை இப்படி எழுதுகிறான். ऐसे शब्द को इस्तेमाल करता, अगर हम संसार से प्रेम रखेंगे हम विभिचारी या विभिचारिणी जैसा हो जाने का संभावना है। அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு எழுதுகிறான், நாம் உலகத்துக்கு சிநேகதனாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை விபச்சாரர் விபச்சாரிகள் என்று அழைக்கிறான். இஸ் பிரகார் கி பாத்தோ கோ அகர் ஹம் தேக்தே ஹே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒருவேளை நாம் பார்த்தால் தோ ஹமாரே அந்தர் எக் டர் பைதா ஹோதா ஹே, ஜப் தக் ஹம் உஸ்கோ சஹீ டங் ஸே நஹீ பெஹ்சானேங்கே ஹம் கைசா இஸ் ஸே பச் சக்தே ஹே கர்கே எக் டர் ஆதா ஹே, நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும், நாம் இந்த காரியங்களை சரியான விதத்திலே பகுத்தறியாவிட்டால் எப்படி தப்பிக்கொள்வோம் என்ற ஒரு பயம். अगर युहन्ना जो यीशु मसीह के सीने को तकिया बना के लेटता था वो भी इस बात को जबरदस्ती के साथ लिखता है। யோவானும் கூட இயேசுவின் சீடனாகிய அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவனும் கூட இந்த காரியத்தை இப்படி எழுதுகிறான். பகலா யுகன்னா உஸ்கா தூசரா அத்தியாயம்,
ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் அவர் சோலா சத்திர பத்க படைங்க 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பஹலா யோகன்னா உஸ்கா தூஸ்ரா அத்தியாய சோலா ஒரு சத்திர பத்க படைக்கே ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 16-17 வசனங்கள் கியோக்கி கியோக்கி ஆ 15 பத் சலைக்க படியேகா தோ அச்சா ரஹேகா 15 வசனத்திலிருந்து வாசித்தா நலமா இருக்கும் தும் ந தோ சன்சார் சே और न संसार में की वस्तुओं से प्रेम रखो तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो यदि कोई संसार से प्रेम रखता यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम तो उसमें पिता का प्रेम नहीं है क्योंकि क्योंकि जो कुछ संसार में है जो कुछ संसार में है अर्थात अर्थात शरीर की अभिलाषा शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और आंखों की अभिलाषा जीविका का घमंड और जीविका का घमंड वह पिता की ओर से वो पिता की ओर से नहीं परंतु परंतु संसार की ओर से संसार ही की ओर से है संसार और उसकी अभिलाषाएं संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं पर जो परमेश्वर पर की जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा वह सर्वदा बना रहेगा உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் யஹாம் ஏக் பாரி சப்த கோ இஸ்தேமால் கர்த்தா ஹை இங்கேயும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் சன்சார் கி பாத்தே மிட்னே வாலி ஹை உலகத்தின் காரியங்கள் அழிந்து போகக்கூடியவைகள் அவர் நே கேவல் கர்த்தா ஹை जो संसार से प्रेम रखता है उसमें परमेश्वर का प्रेम है ये नहीं करके लिखता इवन அதையும் சொல்கிறான் யாரெல்லாம் உலகத்திலே சிநேகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று எழுதுகிறான் अगर साधारण तवर से इस वचन को हम देखेंगे साधारणமாக இந்த வசனத்தை நாம் பார்த்தால் तो हमारे अंदर एक और वचन घटकेगा இன்னொரு வசனம் நமக்குள்ளே நுழைந்து காரியம் செய்யும் जिसको हम अच्छी तरह से जानते हैं सारे लोग जानते हैं அதை நாம் எல்லாரும் अनेகர் அறிந்திருக்கிற வசனம் யோவான் 3:16 का अच्छी तरह से जानते हैं யோவான் 3:16 ஐ நன்றாய் அறிந்திருக்கிறோம் वहां पर हम जानते हैं परमेश्वर ने संसार से प्रेम रखा அங்கேனா மறந்திருக்கிறோம் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் ये दोनों वचन एक दूसरे के साथ मिलता नहीं है இந்த ரெண்டு வசனமும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாத வசனங்கள் अगर हम केवल सीधा देखेंगे நேரடியாக அவைகளை பார்த்தால் वहां पर लिखा संसार से प्रेम मत रखो அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே சிநேகம் வையாதீங்கள் क्योंकि 15वां मत में हमने पढ़ा था तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो लिखा है ஏனென்றால் 15வது வசனத்திலே வாசித்தோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள் और संसार से प्रेम रखने वाला में परमेश्वर का प्रेम है नहीं पिता का प्रेम नहीं है करके यूहन्ना लिखता है யோவான் தொடர்ந்து எழுதுகிறான் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு முழுவதுமே இல்லை और ये वही யூஹன்னா वहां लिखता परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा அதே யோவான் தான் அங்க எழுதுகிறான் தேவன் உலகத்தில் இவ்வளவா அன்பு கூர்ந்தார் अगर एक साधारण व्यक्ति इस वचन दोनों वचन को पढ़ेगा ஒருவேளை சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தால் उसको समझ में नहीं आएगा அவனுக்கு ஒன்றுமே புரியாது शायद हम थोड़ा बहुत आत्मिक जीवन में समय बिताने के चलते शायद हम इसको समझते हैं ஒருவேளை நாம் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால நாம் கொஞ்சம் புரிந்திருக்கிறோம் परंतु साधारण आदमी के सामने दोनों वचन को रखेंगे उसका दिमाग में एक संघर्ष आएगा ஆனால் சாதாரண ஒரு மனிதனிடத்தில் இந்த ரெண்டு காரிய வசனத்தையும் வைத்து பேசினால் அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் वहां पर लिखा परमेश्वर ने जगत से प्रेम रखा அங்க எழுதப்பட்டிருக்கிறது தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் यहां फिर आगे लिखता है क्या संसार से प्रेम मत रखो ஆனால் தொடர்ந்து அதே ஆளுதான் இங்க எழுதுகிறான் உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூராதிருங்கள் ये क्या बात है இது என்ன காரியம் क्या யோவான் बूढ़ा होते होते उसका जीवन का विचार में परिवर्तन आ गया ஒருவேளை யோவான் வயதாகி 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 அவருடைய வாழ்க்கையில எண்ணங்களில மாற்றம் வந்துட்டதோ शुरुआत में कुछ कहता है आगे चल के कुछ कहता है ஆரம்பத்துல ஒன்னு சொல்லியிருக்கான் போய் போய் அத மாத்தி வேற மாதிரி சொல்லியிருக்கான் प्रभु हमसे बातचीत करने पाए इन दिनों में தேவன் இந்த நாட்களில நம்மோடு பேசுவாராக और
एक और बात को भी मैं यहाँ याद दिलाने के लिए चाहता हूँ। इन और कार्य तिनानी के जाप मुट्ठ वर मुग्रे इस संसार की बातें और परमेश्वर की बातों में भिन्नता को पाना बहुत दिक्कत होता कभी कभी। इन द वलगत कड़त कार्य अंगल देवन कड़त कार्य अंगल की इड़े ले वित्तिया संगले सलने रंगले आरी बद मिया कड़ी नाम। एक उदाहरण को मैं आपको बतलाऊंगा। और उदाहरण तो चले तुम कुछ लोग हमारे आत्मिक संसार में ये सोचते हैं सिलर नमूड़ी है आविकुरी अवलगतले इपड़ी नहीं करा गई संसार से प्रेम रखने का नहीं रखने का मतलब अवलगतले अनबु कुरा वेंडा मेरे बदिन अर्थम हम केवल सफेद वस्त्र पहनना नाम वर्मने वेल्ले आड़े अनिये वेंडु और अगर कलर रंगीन ड्रेस को पहनेंगे तो संसार और के लोग का केवल उस विचार करते हैं प्रचार भी करते हैं और वेले कलर कलरा आड़े उड़पो मन चनाल அவர்கள் உலகத்திலே அன்பு கூறுகிறார்கள் தேவனிடத்திலே அன்பு கூறவில்லை என்று அவருடைய எண்ணம் இருக்கிறது அவே பிரச்சாரம் பி करते हैं அவர்கள் பிரசங்கமும் செய்கிறார்கள் उस प्रकार शिक्षा भी देते हैं அப்படி அவர்கள் கற்று கொடுக்கிறார்கள் तो तुरंत हमारे मन में यह बात चल जाती है உடனே நம்முடைய மனதில் இந்த காரியம் வருகிறது अगर फूलों को परमेश्वर ने सृष्टि किया फूलों को क्यों क्यों रंग में रंग के फूलों को सृष्टि किया தேவன் பூக்களை படைத்தவர் அப்படி என்றால் வண்ண வண்ணமான பூக்களை எப்படி படைத்திருக்கிறார் अगर संसार में ही वो प्रेम को दिखाना सारे फूलों को सफेदे बनाता क्यों नहीं बनाता है இந்த உலகத்திலே ஆண்டவர் பூக்களை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா பூக்களையும் ஒரே வெள்ளையாய் படைத்திருக்கலாமே एक छोटी सी जंगली पौधा को देखिए उसमें भी फूल था उसमें रंग बिरंग है तो क्या परमेश्वर रंग से घृणा करता है क्या इसको संसारी करता कहता है ஒரு சிறிய காட்டு புஷ்பத்தை பார்த்தாலும் கூட காட்டு செடியை பார்த்தாலும் கூட அதுல வண்ண வண்ணமான அப்படி நிறங்கள் வருகிறது என்ன ஆண்டவர் இப்படி அவைகளையும் சிநேகிக்கிறாரோ ये बातें हमारे दिल में और दिमाग में एक संघर्ष को पैदा कर सकता है இந்த காரியம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இதயத்திலே போராட்டத்தை கொண்டு வரலாம் இஸ்லே மா இன் தினோ மே கோஷிஷ் கருங்கா ஆப் के पास इन बातों का रखने के लिए ताकि आप पहचानने में कोई गलती न होने पाए आगे नाले इन நாட்களில் நான் முயற்சி எடுப்பேன் உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்கு நீங்கள் இதை ஆராய்ந்து பகுத்தறிவிலே எந்த தவறும் செய்து விட கூடாது खास करके हमारे बीच में बहुत जवान बच्चे हैं आपको मालूम होना चाहिए इस संसार में रहते हुए कैसा हम आत्मिक जीवन अर्थात परमेश्वर के भाई के साथ भक्ति के साथ कैसे जीवन निर्वाह करें करके आपको मालूम होना जरूरी है विशेषமாக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து வளர்ந்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் क्योंकि कई लोगों के दिल और दिमाग में गलत भावनाएं बैठ जाने के चलते अन्य लोगों को वो जज करने के लिए वो एक निर्णय में लाते हैं यही गलती हमसे होने का डर है ஏனென்றால் अनेகருடைய உள்ளங்களிலே தவறான எண்ணங்கள் இப்படி உட்கார்ந்திருப்பதினாலே மற்றவர்களை எளிதாய் அவர்கள் நியாயம் தீர்த்து அவர்கள் அப்படி இருக்க கூடாது இது தப்புன்னு சொல்லி விடுகிறார்கள் और इससे फिर उनसे उनसे अलग रहना शुरू करते हैं இது निमित्तமாக அவர்களை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள் उनको उनका गंड खंडन करने लगते हैं அவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் फिर हमारे बीच में प्रेम जो ஈஸ்வரிய प्रेम पाया जाना है वो मिट जाने का डर है அதற்கு பின்பு நமக்குள்ளே அந்த தேவ அன்பு இருக்க வேண்டுமே அந்த தெய்வீக அன்பு அழிந்து போறதுக்கு வாய்ப்பு इसलिए मैं इन बातों का आपके दिमाग में सही तवर से सफाई से एकदम नेव की बातों को रखने के लिए मैं कोशिश करने के लिए इस विषय को ले लिया ஆகையினாலே அடிப்படையான சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாய் வித்தியாசப்படுத்தி பேசுவதற்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன் मैं केवल மத்தேயு சுசமாச்சார் से कुछ வசனங்கள் को आपके सामने लाने जा रहा हूं நான் வெறுமனே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் आज मैं आपके सामने उन வசனங்கள் को दिखाऊंगा இன்றைக்கு அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிப்பேன் संसार जो शब्द इस्तेमाल किया गया है अनेक दृष्टिकोण से वो इस्तेमाल किया गया है உலகம் என்ற சொல் வார்த்தை இந்த வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த உலகம் என்ற வார்த்தை பல கோணங்களிலே அர்த்தமுடையதாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது और ये संसार ये शब्द यूनानी भाषा में जिस भाषा में नया नियम लिखी गई है उस नया नियम की भाषा यूनानी भाषा मूल भाषा यूनानी भाषा है நாம் அறிந்திருக்கிறோம் அந்த கிரேக்க மொழி இருக்கிறதே அது மூல பாஷை அந்த கிரேக்க மொழியிலே இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது आप सबोंगे शायद मालूम है लेकिन नहीं मालूम होने वालों को मैं बतलाता हूं बच्चों को भी बतलाता हूं नया नियम यूनानी भाषा में लिखी गई है
ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த அந்த காரியமா இருக்கலாம், ஒருவேளை புதியதாய் நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால், நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மூல பாஷையில் எழுதப்பட்டது. ஜிஸ் பிரகார் ஆஜ் அங்கிரேஜி கோ சப் சன்சார் கே லோ இஸ்தேமால் கர்னே கே லியே கோஷிஷ் கர்தே ஹே, வைசே ஹி யுனானி பாஷா மே உன் தினோ மே யூரோப் மே ஜஸ் காஸ் கர்கே சப் லோக் யுனானி பாஷா போல்தே தே. எப்படி இன்றைய காலத்திலே ஆங்கிலம் எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட பேசப்பட்டு வருகிறதோ, அப்படியே அந்த நாட்களிலே ஐரோப்பாவிலே யூரோப்பிலே இந்த பாஷை கிரேக்க மொழி வழங்கி வந்தது. ஆர் யுனானி பாஷா கா தாக்கத் இஸ்லீ ஜாதா ரஹா, ஏன் அந்த கிரேக்க மொழியினுடைய ஆதிக்கமோ அல்லது பலனோ அதிகமாக இருந்துச்சு? ஏக் தேஸ் கே லோக் தூசரி தேஸ் கே லோகோ சே யுனானி பாஷா மே ஹி பாத்சீத் கர்தே தே. ஒரு தேசத்தார் இன்னொரு தேசத்தாரிடம் கிரேக்க மொழியிலேயே பேசி வந்தார்கள். ஆர் இப்ரானி லோகோ கே பீச் மே பி யுனானி பாஷாவோ கோ இஸ்தேமால் கர்னே கே ஆதத் பாய் ஜாதி தி. அந்த எபிரேய மக்கள் மத்தியிலேயும் கூட கிரேக்க மொழி பேசுகிற அந்த காரியம் வழங்கி வந்தது. இஸ்லீ இயேசு மசீஹ் கே சேலே இப்ரானி ஹோனே கே பவுஜூத் பி வோ யுனானி பாஷா மே ஹி இன் பாத்தோங் கே லிக்கே தே. ஆகையினாலே இயேசுவின் சீடர்கள் எபிரேயர்களா இருந்தாலும் கூட கிரேக்க மொழியிலே தான் இந்த காரியங்களை அவர்கள் எழுதினார்கள். உஸ் யுனானி பாஷா மே யே சன்சார் ஜோ சப்த ஹே உஸ்கே லியே ஏக் சப்த இஸ்தேமால் கியா கயா ஹே காஸ்மஸ். அந்த கிரேக்க மொழியிலே உலகம் என்ற இந்த பதத்திற்கு ஒரு வார்த்தை வழங்கி இருக்கிறது. அது என்ன? காஸ்மாஸ் என்று. காஸ்மாஸ் கா மத்லப் சப்கோய் போலே கோன் சா சப்த இஸ்தேமால் கியா கயா, எல்லாரும் சொல்லலாம் என்ன வார்த்தை இடப்பட்டிருக்கிறது? காஸ்மாஸ். காஸ்மாஸ் காஸ்மாஸ் கா சப்த கா ஹி இஸ்தேமால் கர்தே ஹுவே அங்கிரேஜ் பாஷா நே அநேக் பாஷாவோ சே சப்தோ கோ லேகே அப்னாயா ஹே, இஸ்லியே ஏக் ஔர் சப்த இஸ்தேமால் மே ஆயா ஹே காஸ்மெடிக்ஸ். ஆகையினாலே அந்த ஆங்கில மொழியிலே இன்னும் பல மொழிகளிலிருந்து வார்த்தைகளை எடுத்து அவர்கள் இப்படி உருவாக்கி இருக்கிறார்கள், அதை காஸ்மெடிக்ஸ் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். பாத்தோங்க தோல தியான் சே சுனியே பச்சே, பிள்ளைகளே கவனித்து கேளுங்கள். ஜவான் அவர் சப் லோ தியான் சே சுனியேகா, வாலிபர்கள் மற்றவர்கள் கவனித்து கேளுங்கள். அங்கிரேஜி பாஷா கா ஏக் குண் ஹே கி அன்ய பாஷாவோ கோ லே லேதா ஹே. ஆங்கில மொழியின் ஒரு விசேஷ குணம், மற்ற மொழியிலிருந்து வார்த்தைகளை எடுத்துக் கொள்வார்கள். சப்தோ கோ லே லேதா ஹே, சொற்களை எடுத்துக் கொள்வார்கள். ஃபீர் உஸ்கு அப்னா தேதா ஹே, திரும்ப அவர்கள் தனக்காக்கிக் கொள்வார்கள். ஜோ விஷ்வபர் மே வோ உஸ்கா பிரபாவ் ஹோ ஜாதா ஹே, திரும்ப உலகம் முழுவதிலும் அதனுடைய தாக்கம் உண்டாயிருக்கும். கை சப்தோங்க ஐசியம் தேக்தே ஹே, அநேக ஆங்கில வார்த்தைகளை இப்படித்தான் பார்க்கிறோம். உசி பிரகார் ய சன்சார் கா சப்த கோ அங்கிரேஜி பாஷா மே ஜோ ஹே காஸ்மெடிக்ஸ், ஜிஸ்கா மத்லப் ஜோ ஹமாரா சாபுன் ஹமாரா லிப்ஸ்டிக் ஹமாரா சென்ட் யா ஹமாரா டாய்லெட்ரி ஐட்டம் யே சப்கோ காஸ்மெடிக்ஸ் கர்தே ஹே, ஜோ அலங்கார் கர்னே கே லியே இஸ்தேமால் கியா ஜாதா ஹே, உஸ் சப்த கோ அங்கிரேஜி பாஷா இஸ் காஸ்மஸ் சப்த சே நிகாலா ஹே. அந்த காஸ்மெடிக்ஸ் என்ற வார்த்தை இருக்கிறது, அது நம்முடைய சோப்பு கெடுத்த காரியமாக இருக்கலாம், அல்லது நாம் டாய்லெட்ரிஸ் இருக்கிறதே அந்த குளிக்கிறதுக்கு அந்த ஷாம்பு மற்ற காரியங்களாக இருக்கிறது. அதற்காக இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணார்கள்? காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லி அதை எடுத்தார்கள். காஸ்மெட்டிக்ஸ் மத்லப் ஹமாரே ஜித்னா அலங்கார் கர்னே கே லியே ஹம் இஸ்தேமால் கர்தே ஹே உன் சீசோ கோ காஸ்மெட்டிக்ஸ் கர்தே ஹே. இந்த காஸ்மெட்டிக்ஸ் என்று சொன்னால் என்ன? நாம் எதெல்லாம் அலங்கரிப்புக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் என்று அழைக்கிறோம். தோ சன்சார் ஆர் சன்சார் கி அலங்கார் யே தோனோ மில்கே சல்தா ஹே. ஆகையினாலே உலகம் உலகத்திலே காணப்படுகிற அலங்கரிப்பு ரெண்டும் இணைந்தே போகிறது. மானிஜே ஆப் சாபுன் இஸ்தேமால் கர்தே ஹே அப்னே கோ சாஃப் கர்னே கே லியே, வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சோப்பை பயன்படுத்துகிறீர்கள் உங்களை சுத்தம் பண்ண. ஔர் ஆப் ஃபிர் ஸ்னோ யா குச் கிரீம் லகாதே ஹே தாக்கி டண்ட் சே யா ஹமாரா சம்ளா ஜோ ஹே ஃபட்னே சே பச்னே கே லியே. ஒரு ஏதோ கிரீம் நீங்க போடுறீங்க இங்க முகத்துல, ஒருவேளை அந்த குளிர் அதிகமா இருப்பதனால அந்த உதடு வெடிக்கிறது, இது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் குணப்படுத்துவதற்காக அப்ளை பண்ணுகிறீர்கள். தோடா போத் பவுடர் லகாத்தே தாக்கி தேல் கான்ஸ் தி காய் நீ படே, கொஞ்சம் நீங்க பவுடரும் போடுறீங்க, ஏன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையில் இருக்க கூடாது என்று. ஃபே தோடா சா ஆப்கோ ஹோண்ட் கோ
बचाने के लिए शायद कुछ लगाने के लिए चाहते हैं, उसको फिर रंग करके हरा पीला लाल सब रंग लगाने शुरू करते हैं, उसका लिपस्टिक कहते हैं। திரும்ப நீங்க அந்த உதட்டல இதை இப்படி போட்டு போட்டு ஏதோ ஆரம்பிக்கிறீங்க, திரும்ப கலர் கலரா போட்டு சிகப்பு வெள்ளை அப்படினு போட்டு அதை நீங்க லிப்ஸ்டிக்ஸ் என்று சொல்றீங்க। और अगर आपसे मैं पूछूंगा भैया आप थोड़ा सा इसको ऐसा अच्छा नहीं लग रहा देखने में कहेंगे, तो आप कहेंगे हमारा होंट फट रहा, आपको क्या तकलीफ, हमको खून निकल जाता, हम उसको बचाने के लिए कभी कभी लगाते हैं, तो आप इसको क्यों गलत कहेंगे, कह के आप कहेंगे ஒருவேளை யாராவது உங்களை பார்த்து இப்படி சொன்னார் சொன்னால் நீங்கள் ஏன் இதெல்லாம் போடுறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க சொன்னா நீங்க சொல்லுவீங்க என் உதடு வந்து வெடிச்சிட்டு இருக்குது நான் இத போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல உங்களுக்கு என்ன அப்படி சொல்லி கேப்பீங்க। अगर आपका होंट अच्छा है तो आप मत लगाइए। உங்க உதடு நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க அத போட வேண்டாம். लेकिन हमारा होंट तो फटता है इसलिए मैं लगाता हूं। ஆனா என்னுடைய உதடு வெடிக்கிற வெடிக்குது இந்த குளிருக்கு அதனால நான் போடுறேன். और नहीं लगाने वाला इसको कहेंगे ये संसारिक है, और लगने वाला कहेंगे हम संसारिक नहीं, हम अपने को बचाते हैं, परमेश्वर का मंदिर है, हम उसको सही ढंग से रखते हैं। அந்த போடாதவன்னு சொல்லுவான், ஈசோ போட்டிருக்கிற ஆளை பார்த்து உலகத்துல உள்ள காரியத்தை செய்யறான் பாரு இவன் உலகத்தான் சொல்லுவான், நான் அதை போட மாட்டேன் நான் உலகத்துல இருந்து தப்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போடாத ஆள் இப்படி பெருமை அடிப்பான். எங்க பரமேஸ்வர் கா மந்திர் ஹை, என்னென்னால் சரீரம் தேவனுடைய ஆலயம், மேரா சரீர் கோ பச்சா கே ரக்கனா மேரா கர்த்தவ் ஹை, என்னுடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை, கேங்கி பைபிள் மே லிக்கா ஜோ சரீர் கோ நாஸ் கரேகா உஸ்கோ பரமேஸ்வர் நாஸ் கரேகா, ஏனென்றால் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது சரீரத்தை கெடுக்கிறவன் தேவனை கெடுக்கிறான், இஸ்லி மே சரீர் கோ பச்சா ரா, ஆகையால் சரீரத்தை நான் காப்பாத்துகிறேன். आप तुरंत कहेंगे ठीक है थोड़ा लगाइए, जो होंट का रंग में लगाइए, क्यों लाल रंग में लगाते हैं? நீங்க உடனே சொல்லலாம், சரி உதடு என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்ல உள்ள கிரீம் வாங்கி போடுங்க, ஏன் சிகப்பா ஒண்ணு வாங்கி அதல போடுறீங்க? अरे भैया उसमें रंग लगे ना लगे तो लगना जब काम तो सही ना आ रहा है करके आप आर्ग्यू कर सकते हैं। நீங்க உடனே விவாதம் பண்ணுவீங்க, அதல கலர் இருந்தா என்ன இல்லன்னா எனக்கு சரியா போகுது உதடு எனக்கு எல்லாம் கிளியரா இருக்குது நல்லாயிட்டு அப்படிதான் சொல்லுவீங்க। अभी सवाल आ गया कौन संसारिक है कौन आत्मिक है। இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி, யார் உலகத்தா யார் ஆவிக்குரிய ஆள்? லிப்ஸ்டிக் லகானே वाला कहता मैं शरीर को बचा रहा हूं परमेश्वर का मंदिर है मैं इसको सही रखता हूं। அதாவது லிப்ஸ்டிக் போடுற ஆள் என்ன சொல்றான், நான் உதடெல்லாம் நல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நை லகானே वाला कहता संसार की वस्तुओं से प्रेम रखो उसमें परमेश्वर का प्रेम ஐயே नहीं। ஆனால் போடாத ஆள் சொல்வான், ஏய் அது உலக பொருள் அதை வச்சு அலங்கரிச்சிட்டு இருக்கற ஆகையினால நீ உலகத்தான் என்று சொல்லி போடாத ஆள் சொல்வான். लेकिन हमारा हालत अभी खराब है, इसको करें या इसको करें? ஆனா நம்ம நிலைமை இப்ப ரெண்டுக்கு இடையில இதை செய்வதா அதை செய்வதா? अगर इसको करेंगे तो ये डांटेगा, इसको करेंगे ये डांटेगा। இதை சொன்னா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே, அதை இத செய்யாம இருந்தா இந்த ஆளு இப்படி சொல்றானே நம்மள பார்த்து। That is why I take this subject so that you can understand well. इसलिए आप इस विषय को मनन कीजिए अध्ययन कीजिए ताकि इसको आप अच्छी तरह समझ सकेंगे। मैं विश्वास करता हूं आप मेरे विषय के साथ मैं भी सीखने के लिए कोशिश करूंगा आपको भी सिखाने के लिए कोशिश करूंगा। நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்னுடைய இந்த தலைப்பை நான் பேசுகிற வேளையிலே நானும் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பேன் நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள். कई कई बार मुझे पता नहीं चलता है कि किस प्रकार हम उसको अलग करेंगे। ஆனா நமக்கு अनेक முறை தெரியாமலே இருக்குது இது ரெண்டும் எப்படி பிரித்து பிரித்து பார்ப்பது என்று தெரியாது। मान लीजिए मैं अच्छा शर्ट पहन के कोट पहन के टाई पहन के मैं चलूंगा आप कहेंगे बहुत संसारिक हो गया। ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் நல்ல கோட் போட்டு Dress போட்டு டை போட்டு நான் போறேன்னு சொன்னா சொல்லுவீங்க ரொம்ப உலகத்தானா மாறிட்டாய் இப்போ। और अगर मैं कुर्ता पहन के जाऊं अभी साधारण आदमी है। ஆனா நான் कुर्ताவை போட்டு விட்டு போவேன் சொன்னா இப்ப சாதாரண ஆளா நல்லா இருக்கான். लेकिन ठंड के मुल्क में रहने वाला कहता मैं यहां तक गला बांध कर रखने के लिए टाई बांध कर रहा हूं। ஆனா குளிர்ல ரொம்ப வாடற ஆள் சொல்வா ரொம்ப குளிர் அடிக்கு ஆனால இந்த காலர் பட்டனை போட்டுட்டு நான் டை போட்டுக்கிட்டு குளிர்ல இருந்து காப்பாத்திட்டு இருக்கேன். ताकि यहां बंद करना है और यहां पर एक கட்டிபந்த जैसा वो जो है टाई को मैं पहन लेता हूं। அதாவது ஏனென்றால் இங்கே மூடப்பட்டு விடும் அதுக்கு பின்பு ஒரு நல்ல டைட்டா கயிறு மாதிரி டையை போட்டு கட்டி வச்சிருவோம் அதனால பாதுகாப்பு और एकदम हमारा गला बचा रहता है நல்ல கழுத்து வரைக்கும் நல்ல சுகமா இருக்கும் फिर कहेंगे कि हम खाना खा रहे हैं टाई के साथ ओ, मेरा मुंह में खाना आने के पहले टाई खाना खाने के लिए चले जाता इसलिए मैं उसको एक टाई पिन लगाते हैं ஆகையனால நம்ம சாப்பிடும் பொழுது சில நேரம் டை போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் டை பின் போடாம சாப்பிட்டா சொன்னா அந்த டை வந்து சாப்பாட்டல விழுந்துரும் அது அழுக்காயிரும் ஆகையனால டை பின்ன போட்டு
வந்து அதை நல்ல பாதுகாப்பா வச்சிருப்போம் இஸ்லமே டைப்பின் லகாதா ஆகே நல்ல டைப்பின் போட்டுருக்கேன் தோ கோய் தனி ஆத்மி கோயகா மைண்ட் ஸ்பெண்ட் டைமண்ட் லகா கே டைப்பின் லகாதா மஸ்மே கே ஆகத்த கிளிப்பே சில பணக்கார ஆள் சொல்வா நானுங்க டைப்பின் போட்டுருக்கேன் அது நல்ல காரியத்துக்கு தான் அதுல டைமண்ட் போட்டு போட்டுருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்கு சோனா கா டைப்பின் லகா பாஸ் நான் தங்கத்தினால டைப்பின் போட்டுருக்கேன் இதுல என்ன இருக்கு ஆர் இஸ்மே தோலா சையேக்கு மோதி லகா தியா யா குச்ச ஐசி சீஸ் கோ லகா தியா பத்தர் கோ லகா தியா அதுல ஏதாவது நல்ல முத்து பதிச்சு வச்சிருக்கான் அல்லது விலை உயர்ந்த கல்ல பதிச்சு வச்சிருக்கான் அபி ஹமாரே சாமனே ஏக் பாத் சலே ஆதி ஹை இப்ப நமக்கு முன்பதாக ஒரு காரியம் வருது டண்ட் தோ ஹை குளிர் அடிக்குது அவர் பாந்தனா தோ ஜரூரி ஹை உண்மையிலேயே நாம் டை கட்ட வேண்டியதுதான் அந்த பாந்தனே சே தோ அச்சா லக்தா ஹை நல்ல டை கட்டும் போது நல்லாவும் இருக்கு டீசன்ட் லக்தா ஹை அது டீசன்டா இருக்குது பாக்க அபி குர்தா பைஜாமா சே காம் நஹீ ஆயேகா இப்ப குர்தா பைஜாமா போட்டா வேலைக்கு உதவாது அவர் ஹம் ஐசா காம் கர்தே ஹை அவர் குர்தா பைஜாமா கே சாத் ஃபிர் சால் உட்கே சலேங்கே தோ மை ஜுகுங்கா சால் பீ உஸ்கே சாத் ஜுகேகா ஒருவேளை குர்தா பைஜாமா போட்டுட்டு அந்த ஷாலையும் மூடிக்கிட்டு போறேன்னு சொன்னா நான் கீழே குனியும் பொழுது ஷாலும் கீழே குடி அப்படி விழும் और अगर झुके काम करना फिर साल को बारंबार ऐसा करना साड़ी जैसा करते हैं वैसे करना पड़ेगा திரும்ப நான் கீழே குனிஞ்சி வேலை செய்யும் பொழுது சால் இப்படி விழும் அந்த சாலை திரும்ப தூக்கி தூக்கி இப்படி போட வேண்டியிருக்கும் எப்படி சாலை இப்படி இப்படி தூக்கி போடுவாங்களோ அப்படி ஆயிரும் 1 घंटा का काम को 3 घंटा में करना पड़ जाएगा 1 மணி நேர வேலையை 3 மணி நேர செய்ய வேண்டியதாயிரும் इसलिए उसको अपने जगह में रखने के लिए कोट पहनना तो गिरेगा नहीं ஆகையாலে நான் கோட் போட்டுருக்கேன் டை போட்டுருக்கேன் ஏனென்றால் என்ன வேலை செஞ்சாலும் ஒண்ணு கீழே விழாது பகல் वाला का हाथ पकड़ के पूछिए பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து கேளுங்க कोट पहनने वाला का आप क्या समझते हैं कोट போடுற वाला நீ என்ன நினைச்சிருக்கீங்க ठीक है आदमी कोट पहनता है तो औरत कोट पहनने से क्या समझते हैं मनुष्य हाल कोट போட்டுருக்கா انا பெண் கோட் போட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க बोलिए சொல்லுங்க பெண் ஒரு கோட் போட்டு வந்துட்டானே என்ன நினைக்கிறீங்க बोलती है हम तो ज्यादा खाना बनाने में समय बिताते हैं कोट पहनने से वो अपने जगह पर रहता अगर हम उड़नी उड़ाएंगे ये उड़ाएंगे तो सारी बातें खाना में रहेगा फिर आग लग जाएगा हम अपने को बचाने के लिए कोट पहने அந்த பெண்ணு காரண சொல்றா நான் தான் ரொம்ப கிச்சன் அறையில இருக்கறேன் சமலையில இருக்கறேன் சாப்பாடு செய்ய வேண்டியிருக்குது நான் ஏதாவது மூடிக்கிட்டு இப்படி கிறந்தா சொன்னா அது தீல விழும் அத மாறி மாறி போட வேண்டியிருக்கும் நான் கோட் போட்டுருக்கேன் ஐ அம் மேக்கிங் மைசெல்ஃப் எஃபிஷியன்ட் मैं बिल्कुल एफिशिएंट मुझे बना देता हूं आप जो है पागल आदमी है 1 घंटा का काम के 3 घंटे में करेंगे 2 घंटा बर्बाद करते हो प्रभु ने कहा समय को बचाओ நீங்கள் பைத்தியமான ஆள் 1 மணி நேர வேலைய 3 மணி நேரமா செஞ்சிட்டு இருக்கீங்க வேதம் சொல்லுது காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் redeem the time காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐ அம் ட்ரெஸ்ஸிங் அப் டு ரிடீம் தி டைம் நான் ட்ரெஸ் ஏன் பண்றேன் இப்படினு சொன்னா நான் காலத்தை பயன்படுத்த तुम एक वचन को पकड़ लिया दूसरा वचन को छोड़ दिया है நீ ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சிட்டு இருக்கற இன்னொரு வசனத்தை விட்டுட்ட அபி பதிலாயே கோன ஆத்மிக் கே கோன ஆத்மிக் நஹீ ஹை இப்ப சொல்லுங்க ஆவிக்குரியவன் யாரு ஆவிக்குரிய இல்லாத ஆள் யாரு பீச் பீச் மீ तो हम तुरंत कहेंगे स्टाइल मारती हैं எடல எடல பாக்கெட்ல இருந்து கை எடுத்து இப்படி 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 லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுறாங்க லிப்ஸ்டிக் போடுறாங்க உடனே சொல்றோம் ஸ்டைல் அடி ஸ்டைல் அடிக்கறா பாரு அப்படியே பா 2 2 மினிட் மே ஸ்டைல் மாத்தி என்னையா 2 2 நிமிஷத்துக்கு ஸ்டைல் போட்டு எடுக்கறா लेकिन वो कहेंगे कि हमारा टंडा से हम बचा रहे हैं अपना होट को அண்ணா ஆவ சொல்வா என்ன என்னுடைய உடட வந்து குளிர்ல பாதுகாத்துட்டு இருக்கேன் உனக்கு என்ன मैं अपना परमेश्वर के शरीर को ठीक रखता हूं நான் தேவனுடைய ஆலயத்தை சரியாக வைத்திருக்கிறேன் சோ ஏ சங்கர்ஷ் ஜபமாரி अंदर आएगा இந்த போராட்டம் நமக்குள்ள வரும்போது हम दूसरे को न्याय करने के लिए कोशिश करेंगे நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முயற்சி எடுத்து விடுவோம் और बाइबल बतलाती है न्याय मत करना जज नॉट வேதம் சொல்கிறது நியாயம் தீர்க்காதிருங்கள் மற்றவர்களை दूसरों को न्याय करने के लिए तुम्हें अधिकार नहीं दिया गया மற்றவர்களை நியாயம் தீர்க்கவனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை तो इधर जाएंगे इधर काटेगा इधर जाएंगे इधर काटेगा இங்க இப்படி போனா அங்க கடிப்பாங்க இங்க இப்படி போனா இங்க கடிப்பாங்க इसलिए हमें सफाई की आवश्यकता है ஆகையினாலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் कुछ वक्त था पहले முதல்ல சில காலம் இருந்துச்சு हम जिस गाड़ी में चलते हैं नाम எந்த வண்டில போறோமோ மைன் ஜப் छोटा था ना சின்ன பையனா இருக்கும்போது उसका का उसका नाम है प्लशर कार அவருடைய பேர் வந்து காருக்கு பேர் प्लशर कार आपको मालूम है प्लशर मतलब क्या होता है अंग्रेजी में உங்களுக்கு தெரியுமா ஆங்கிலத்துல प्लशर என்றால் என்ன प्लशर मतलब एकदम आरामदायक और एकदम पूरा पूरा उसी में लपटे रहने की बात में उसी बात को कहते हैं प्लशर
அந்த பிளஷர் என்றால் என்ன அர்த்தம்? முழுவதும் நல்லா இளைப்பாரி சுகாம அதுலயே ஊறி கிடக்கிறதா அந்த பிளஷர். ஜெய்சா ஆப்கே சைஸ் ஜெய்ஸ்மே மெய்தா தோ லோக் கஹதே தே துலா ஜோ ஹை நா பிளஷர் கார் மே ஆயா தா. நான் உங்களை போல இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மனவாள வந்தான் பாரு மாப்பிள்ள, மாப்பிள்ள பிளஷர் கார்ல வந்தான். சில கால கழிஞ்ச பின்பு ஜப் பீகார் மே மை ஆயா, நான் பீகாருக்கு வந்தேன், மாருதி கார் மே ஆயா, 800 மாருதி மே ஆயா. அந்த மாருதி 800 மாருதி 800ல மாப்பிள வருது. துலா எக்தம் மாருதி மே ஆயா ஹே. ஏய் மாப்பிள வந்து மாருதி கார்ல வந்திருக்குது. லேக்கின் அபி இனோவா சே ஆயா ஹே. ஆனா இப்போ இனோவால மாப்பிள வந்திருக்கான். ஸ்கார்பியோ மே ஆயா ஹே. ஸ்கார்பியோல மாப்பிள வந்திருக்காரு. அகர் அபி गांव में மாருதி மே जाइएगा மாருதி மே ஆயா ஹே एकदम छोटा गाड़ी में आया है. இன்றைக்கு மாருதியில யாராவது மாப்பிள வந்தாங்கன்னா கிராமத்துல சொல்லுவாங்க, மாருதியில போய் மாப்பிள வந்திருக்கிறாரு பாரு சின்ன வண்டியில. மேரே தேக்கே தேக்கே பிளஷர் கார் மாருதி பனா மாருதி அபி இத்தனா பனா அபி அபி போலியேகா BMW மே ஆயா ஹே பென்ஸ் காடி மே ஆயா தப் சம்ஜேகா குச்ச ஹே. நான் பார்க்க பார்க்க பிளஷர் கார்ல இருந்து மாருதிக்கு வந்துச்சு, திரும்ப மாருதியில இருந்து இன்னோவா. ஆனா இன்னும் நீங்க பாத்தீங்க சொன்னா BMW அந்த கார் அப்படி மாறி போகும். கேம் வச்சார் தாரா பர்கியா பதில் கியா. என்ன எண்ணங்கள் எல்லாம் மாற்றம் ஆயிட்டோ. பகலே பிளஷர் கார் மேனு போத் முதலாவது பிளஷர் கார்ல வந்தவன அப்படி பாப்பாங்க, சரி ரொம்ப பெரிய ஆளு போலன்னு பாப்பாங்க. லேக்கின் அபி ஐசா தேக்தே நஹி. ஆனா இப்போ அப்படி பார்க்கிறது இல்ல. சோ ஹவ் டு ஐடென்டிஃபை இஸ்கா பைச்சான் கைசே கரேங்க, சன்சாரிக் பாத்தோம் கோ ஹம் கைசா பைச்சானேங்க பையா, உலகத்தின் காரியங்களை எப்படி அறிந்து கொள்வது, பக்திக்கு பாத்தோம் கோ ஹம் கைசா நாப்பேங்க பையா, பக்தியின் காரியங்களை எப்படி நாம் அளப்பது. இஸ் திருஷ்டிகோன் கோ சமஜனை கேலியே மை சிஷை கேலியா. இந்த காரியங்களை புரிந்து கொள்ள நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். மை விஸ்வாஸ் கர்த்தா ஹூ, நான் விசுவாசிக்கிறேன். யா 8 தின் கே அந்தர் ஹமாரே அந்தர் ஏக் சஃபாய் ஆ ஜாயே தாக்கி ஹம் ஜைசா பைபிள் மாங்கதா ஹே அகர் ஹம் சன்சார் சே பிரேம் ரக்கேங்கே தோ ஹம் பரமேஸ்வர் கா பிரேம் கோ நஹி ரக்கே. கிஸ் பிரகார் கே சன்சார் கிஸ் பாத் கோ பைபிள் பதிலாத்தி ஹே உஸ்கோ சமஜ்னே கே லியே கோஷிஷ் கரேங்கே. நாம் இந்த 8 நாட்களுக்குள்ள உலகம் சொன்னா, உலகத்துக்கடுத்த காரியம் சொன்னா, வேதம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் விளக்கி தெளிவாய் சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் வெறுமனே 300 சில காரியங்களை சொன்னேன். கல்வி குச்சு பூமிக்காக்கி பார்த்தோங்க கவுங்க, நாளைக்கும் சில 300 காரியங்களை சொல்லுவேன். கியோங்க இஸ்கே ஜல்தி பாஜி சே சிக்கனைக்கி பாத் நஹி ஹே. ஏனென்றால் இது அவசரப்பட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. பஹு சஃபாய் சே சிக்கனைக்கி பாத் ஹே. தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காரியம். பரமேஸ்வர் மாரி ஆங்கோங்க கோல்னே பாய். தேவனுடைய கண்களை திறப்பாராக. ஹமாரே மனோங்க பிரகாஷ்மை கர்னே பாய். தேவனுடைய மனதிலே வெளிச்சத்தை கொண்டு வருவாராக. ஐ எம் சிர்ஜுகாய். தலைகளை தாழ்த்துவோம். दयालु पिता हम धन्यवाद देते हैं, तू हमारे जीवन में तेरे मन के लायक जीवन को लाने के लिए कोशिश करता है. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய மனதில் இருக்கிற என்ன காரியங்கள் உண்டோ அவைகளை அப்படியே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீர் முயற்சி எடுக்கிறீர். உஸ் பாத் கோ ஹம் தேரே வச்சன் கே துவாரா ஹி சமஜ் சக்தே ஹே. அந்த காரியங்களை உம்முடைய வசனத்தின் மூலமாகவே தான் கற்றுக்கொள்ள முடியும். தேரே வச்சன் கோ பலி பாந்தி சமஜ்னே கி சக்தி ஹமே மில்னே பாயே. உம்முடைய வசனங்களை மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு மசீஹ் கே நாம் சே மாங்கதே ஹே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.